அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் நந்தினி சிதா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உடம்பு வலிக்குது டாக்டர் அப்படிங்கிறது தான் ஸோ ஏன் தைராய்டில் இந்த மாதிரி உடம்பு வலிக்குது ஏன் அங்கங்கே வீங்குது குறிப்பாக வந்து இந்த நெக் ரீஜனில் நிறையா வீங்கிக்கும் கைகளில் அந்த எல்போ ஜாயிண்டில் க வீங்கிக்கும் குதிங்கால் வீங்கிக்கும் ஸோ இது எல்லாமே ஏன் தைராய்ட் பேஷண்ட்ஸுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி உடம்பு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பலம் குறைவாக இருக்கிறது ஜாயின்ஸில் வந்து ஒரு பலவீனம் இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறது கீழே உட்காந்தா எந்திரிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணிப்போம் இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராய்ட் சம்மந்தமாக நம்ம போய் டெஸ்ட் எடுக்கிறோன்னா மூணு ஹார்மோன் நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா ஒன்று வந்து டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் இந்த மூணு ஹார்மோன் செக் பண்ணுவோம் அதில் T3, T4, இந்த ரெண்டு தான் வந்து தைராய்ட் சம்பந்தமான இருந்து வரக்கூடிய ஹார்மோன் இதில் யாருக்கெல்லாம் T4 ஃபோரோடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்களுக்கு செல்களுக்கு போகக்கூடிய சத்து குறைபாடுங்கிறது காணப்படும் இது என்னன்னு சொல்வோன்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ்டு மைட்ரோகான்ட்ரியல் ஆக்சிடேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகக்கூடிய சக்தியோடைய அளவு வந்து பாதிக்கப்படுது இந்த சத்தோட அளவு பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய தசை நார்கள் வந்து வீக்காக இருக்கும் இத்து போற மாதிரி அதுக்கு சத்தே இல்லாத மாதிரி தசை நார்களுடைய செயல்திறன் வந்து கம்மி ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த தசைகள்ல வீக்கம் ஏற்படும் ஸோ இதனால தான் வந்து நம்ம ஷோல்டர் மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகுறது நிறைய வேலை செஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த உள் உள்பக்கம் நம்மளுடைய இந்த மூட்டு இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய உள்பக்கம் வந்து வீக்கம் அதிகமாக வருது தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஏன் வருதுன்னா அதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணம் இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் முக்கியமாக இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய உடம்பு வலி என்னென்ன சிம்டம்ஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு உடம்பு வலி இருக்கும் உடம்பு வீக்கங்கள் அங்கங்கே ஏற்படும் அசதியா இருக்கும் பலம் குறைவாக இருக்கும் தலை வார முடியாது மாடிப்படி ஏறி இறங்க முடியாது அதில் சிரமமாக இருக்கும் உக்காந்து எந்திரிக்கிறதுல சிரமம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஷோல்டர் ஜாயிண்டில் அடிக்கடி பெயின் இருக்கும் ஒரு தண்ணியை லிஃப்ட் பண்ணணும் ஒரு ஒரு கிலோ பொடி எடுக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து கை வலி ஏற்படும் இதுதான் முக்கியமான ஒரு சிம்டம் இதில் மிக்சடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பெருசா பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்கம் ஏற்பட்டா ஒரு தின் லைனா நல்லா உருட்டுக்கட்டையாக முருண்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காணப்படும் இந்த மாதிரி உருண்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் இந்த மாதிரி தசை நார்கள் வீங்கிறதுக்கான காரணம் என்னன்னா தைராய்டு நோயில் வந்து நம்ம செல்கள் வந்து ஆக்சிஜனை ஏற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மாறும் ஸோ கால்சியம் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மாறும் ஸோ தைராய்டு லெவல்ஸ் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு செல்களை வந்து கால்சியம் எடுத்துக்க கூடிய கெப்பாசிட்டி வந்து குறையிறதுனால அந்த தசைகளுக்கு போகக்கூடிய சத்து குறைபாடு ஏற்பட்டு வீக்கங்கள் வந்து ஏற்படுது சோ இதுதான் வந்து தைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய உடம்பு வலிக்கான முக்கியமான காரணம் சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியான விஷயங்க தாங்க நம்மளுடைய எல்லாரோட வீட்லயும் வளர்த்துருக்கக்கூடிய பிரண்டை தான் இந்த பிரண்டை வந்து அவ்வளோவும் கால்சியம் சத்து விட்டமின் டி சத்து ஸோ இதை என்ன பண்ணணும்னா நார்மலாக நம்ம பிரண்டையை சுத்தம் பண்ணுற மாதிரி சுத்தம் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை ரெகுலராக சாப்பிட்ற இட்லி பொடியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்ல சாதத்தில் போட்டு பெரட்டி நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா வந்து நெய் விட்டு ரெகுலராக நீங்கள் மத்தியான சாதத்தில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே உங்கள் தசை நார்களில் ஏற்படக்கூடிய செயல்திறன் கோளாறு வந்து சரியாகும் தசை நார்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் வீக்கங்கள் குறையும் ஸோ ஷோல்டர் வந்து ஸ்டிஃப்பா இருக்கு வீக்கமா இருக்கு கழுத்தை திருப்புறதுக்கு சிரமமா இருக்குன்னு தைராய்டு நோயாளிகள் சொல்றாங்கன்னு சொன்னா ரெகுலராக இந்த பிரண்டை பொடி சேர்த்துனாலே போதுமானது நீங்கள் அதிகமாக வ வேலை செய்யும்பொழுது கைகளில் வீக்கம் ஏற்படுது குதிகால் காலையில் தூங்கி எந்திரிச்சும் பொழுது ஊன்றதுக்கு சிரமமா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் என்னால் நடக்க முடியுதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ரெகுலராக அவங்க உணவில் இந்த பிரண்டை பொடி சேர்த்திட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அது கூட இன்னொரு ஒரு வீட்டுக்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடிக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரெகுலராக வந்து மஞ்சள் பொடியும் கூட ஒரு மூணு சிட்டிகை வந்து சுக்கு தூளும் மத்தியானத்தில் மூணு சிட்டிகை சுக்குத்தூள் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சுக்கிட்டே வாங்க சுக்குக்கும் வீக்கத்தை குறைக்கிற தன்மை உண்டு மஞ்சளுக்கும் வீக்கத்தை குறைக்கிற தன்மை உண்டு ஸோ உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ வீக்கங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த சின்ன டீயே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வீட்டுக்குறிப்புகளை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக தைராய்டு நோயில் இருக்கக்கூடிய உடல் வலியை உங்களால் வீட்டில் இருந்தபடியே சமாளிக்க முடியுங்க கூடவே தைராய்டோடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்